இலவசங்கள் தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இப்ப நாடு தழுவிய அளவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விவாதமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உச்சநீதிமன்றத்துல இலவசங்கள் தொடர்பான ஒரு வழக்கு தொடரப்பட்டு அது வந்து விசாரிக்கப்பட்டு இருப்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி இலவசங்களுக்கு எதிராக முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து இந்த ரெண்டும் தான் இந்த ஒரு விவாதத்தை ரொம்பவே வந்து பெரிதப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா பிடிஆரா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இந்த மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விவாதத்தை பத்தி மேலும் மேலும் பேசி இருப்பதுதான் இந்த ஒரு பிரச்சனையை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இலவசங்கள்லாம் என்ன இந்த மக்கள் நலத்திட்டங்கள்லாம் என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஏன் இப்ப இந்த ஒரு விவாதம் ஏற்பட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்னங்கிறத பத்தி பாக்கலாம் உண்மையிலேயே இலவசம் இந்த இலவச திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே வந்து தமிழகம் தான் இதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லணும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு தடவை அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் வாக்குறுதியா அவர் வந்து சொல்லிருப்பாரு அந்த ஒரு உரையாடல் அந்த ஒரு அவர் சொன்ன அந்த ஒரு வாக்குறுதி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இப்ப வரைக்கும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதாவது ரூபாய்க்கு மூன்று படி அரசின் லட்சியம் ஒருபடி அரசின் நிச்சயம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிருப்பாரு அது வந்து முதன் முதலாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இதை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தான் வெளிப்படையாகவே இந்த இலவச திட்டங்கள்லாம் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அண்ணா முதல் முதலாக அறிவித்த அந்த ஒரு அறிவிப்பு அந்த ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டோம்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான அரிசி பஞ்ச நிலை வந்து இந்த பஞ்சத்தை தீர்த்து வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக தேர்தலை பயன்படுத்தி மக்களுக்கான இந்த ஒரு திட்டத்தை வந்து அவர் அறிவிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து தான் இவருடைய வழியை பின்பற்றி தான் அடுத்தடுத்து வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது போன்ற ஒரு வாக்குறுதிகளை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுல கருணாநிதி வந்து விதிவளக்கல அப்படின்னு சொல்லலாம் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வந்து கருணாநிதி வந்து அறிவித்திருந்தாரு இப்போ அதாவது இவர் அறிவித்ததை அடுத்து அன்றைய காலகட்டத்தில் மத்திய நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் கூட இது குறித்து ஒரு கருத்து முன் வச்சிருந்தாரு தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக தான்ப்பா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து அவர் முன் வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு திட்டங்களை அறிவிப்பதுல அன்றைய திமுக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஒரு தேர்தல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தரத்தை எப்படியாவது வந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவுக்கே வந்து டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அங்கே காலகட்டத்துல கருணாநிதி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதுக்கும் ஒருபடி மேல போய் ஜெயலலிதா கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதையடுத்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து ஒன்னும் ஒண்ணுக்கு ஒன்னு சலிச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுகவும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இலவச மிக்சி வழங்கப்படும் இலவச கிரைண்டர் வழங்கப்படும் சொல்லிட்டு திமுக அறிவிக்க நாங்க வந்து கூட சேர்த்து மின்விசிறியும் தரோம் அப்படின்னா அதிமுக அறிவிச்சதுதான் தேர்தல்ல அவங்கள வெற்றி பெற செய்தது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் கூட நிறைய அறிவிப்புகளை அதிமுக அள்ளி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஐம்பது சதவிகித மானியத்துல பெண்களுக்கு வந்து வண்டிகள் அதாவது வாகனங்கள் வழங்கப்படும் அந்த ஒரு திட்டமா இருக்கட்டும் தாலிக்கு தங்குங்கிற ஒரு திட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை நிறைய அறிவித்து அதிமுக வாக்குகளை அள்ளி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வருட தேர்தலை தாண்டி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சிறந்த ஒரு அறிவிப்பாக எது பார்க்கப்பட்டதுன்னா பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டது இதுக்கும் வந்து அதிமுக தக்க பதிலடியாக நாங்களும் ஒருபடி மேல போய் காட்டுறோம் அப்படின்னு ஆயிரம் ரூபாய் இல்ல நாங்கள் ஐநூறு ரூபாய் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இதுல திமுக வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட இது போன்ற ஏராளமான திட்டங்களை அடிப்படையாக வைத்துதான் மற்ற மாநிலங்களிலும் இது மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது குறிப்பா கர்நாடகாவா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் நிறைய மாநிலங்கள்ல இது மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் பாத்தீங்கன்னா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இலவச திட்டங்கள் குறித்தான இந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெளிப்படையாகவும் இருக்கட்டும் மறைமுகமாகவும் இருக்கட்டும் எல்லாருமே தமிழகத்தை தான் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி வந்து உரையாற்றி இருந்த போது கூட என்ன சொல்லி இருந்தாருன்னா இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்படக்கூடிய இலவசங்களால நம்மளுடைய நாடு வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இலங்கையில ஏற்பட்ட மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி இந்தியாவிற்கும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து போற போக்குல பிரதமர் மோடி வந்து முன்வைத்துட்டு போயிட்டாரு இதுதான் மிகப்பெரிய ஒரு விவாதமாக ஏற்பட்டு ஏற்பட்டு இது எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிறது தமிழகம் தான் சொல்லி எல்லாருமே இப்ப தமிழகத்தை வந்து அதிக அளவுல வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடு இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடியில் வந்து தள்ளப்படக்கூடாது பொருளாதாரத்துல நம்ம நாடு பின்தங்கி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்க வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இதே ஒரு கருத்தை தான் வந்து முன்வைத்து வந்துட்டு உண்மையிலேயே வந்து எது இலவசம் எந்த நேரத்துல எப்படி எதை பற்றி பேசுவது வந்து இலவசம் எப்படி எதை அறிவிப்பது வந்து இலவசம் அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கறத வேறு இலவசங்கள் வேறுங்கிறதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாக அரசியல் விழிப்புணர்வுங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களால இல்லாம

அடிப்படையில் கொடுக்கப்படுவது இலவசங்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு கட்சி தனிப்பட்ட கட்சி வந்து ஒரு ஆட்சிக்கு ஆட்சியை பிடிக்கும் பொழுது மக்களுக்காக அதை செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை அவங்களுடைய சொந்த காசுல எதுவும் செய்யல இது நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து நமக்கான ஒரு சில திட்டங்களை அறிவித்து நமக்கான அந்த ஒரு பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்கு பேரு இலவசங்கள் கிடையாது அது மக்கள் நல திட்டங்கள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய இலவசங்களை பத்தி இப்ப எதிர்கருத்துக்கள் முன்வைக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா அதாவது வெறும் தமிழகத்துல மட்டும் இந்த ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படல பெரும்பாலான பல மாநிலங்கள்ல இருந்து இந்த இலவசங்கள் குறித்த கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இலவசங்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய எல்லாருமே பெரு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிச்சலுகையான அந்த வரிச்சலுகை குறித்த அந்த கேள்விகளையும் எழுப்ப வேண்டியது இந்த இடத்துல ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு வந்து அவங்களுடைய தொழில் நிறுவனங்களை வந்து நிலைநிறுத்தி இப்போ கோடி கணக்கில் வந்து சம்பாதித்து வந்துட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை இது கிடையாது அவங்க தொழில் தொடங்குவதற்காக அரசாங்கத்தால இலவச மின்சாரம் இலவச தண்ணீர் வசதி இலவச சாலை வசதி இது போன்ற ஏராளமான இலவசங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய அனைவருமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி யாருமே கேள்வி எழுப்பல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இதுல வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம

அரசாங்கத்தால கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுல வந்து இந்த வரிசலுகையானது கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதானி அம்பானி போன்ற இந்த பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு இந்திய வங்கிகள் பாத்தீங்கன்னா ஒரு சில கடன்கள் வந்து செலுத்தி இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு கடன்கள் எல்லாமே வாரா கடன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இந்த கடன்கள் எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் போன்று இந்த ஒரு ஆண்டு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வரிச்சலுகை அளித்ததன் மூலமாக பாத்தீங்கன்னா இந்திய அரசுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு

கூடிய இந்த இழப்புகளை பத்தி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் இல்ல சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே முன்வைக்க கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான மக்கள் நல தான் வந்து நம்ம இந்திய நாடு இன்னும் வந்து வளர்ச்சி அடையாம இருக்கு இன்னும் பின்னங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னும் நிறைய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்படாமல் தான் இருந்துட்டு இருக்கு அந்த மாநிலங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னோடி சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு புள்ளி விவரங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கூட எழுப்பி வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்களாக மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் உதாரணமா சொல்லணும் நோயை வந்து வருமுன் தடுக்கும் ஒரு திட்டம் வந்து கூட அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வந்து இலவச தடுப்பூசிகள் எல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவசமா மருத்துவமும் சரி இலவசமா கல்வியும் சரி அது எல்லோருக்கும் எல்லா வகையிலேயும் சமமானதாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் வந்து அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இலவசங்கள் கிடையாது அது மக்கள் நலத்திட்டங்கள் தான் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து மருத்துவத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த இலவச தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி

அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் இருபது கிலோ அளவில் வந்து அரிசியும் மானிய விலையில் பருப்பு வகைகளும் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொது விநியோகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் வந்து அறிவிக்கப்பட்டது அப்போ கொண்டு வரப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு குடும்பங்களுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பின்னங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிற பெயரில் வந்து வரையறுக்கப்பட்டுச்சு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இதுக்கு எதிராக பல போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டுச்சு எல்லாருக்குமே இந்த மாதிரியாக கிடைக்க வேண்டும் எல்லோருமே வந்து கஷ்டம் இருக்காங்கன்னு சொல்லி பல போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இது கைவிடப்பட்டு இப்ப எல்லோருக்கும் பொது விநியோகம் இருபது கிலோ அளவுல வந்து இந்த அரிசியும் மானிய விலையில பருப்பு வகைகளும் கூட வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு

பணத்திலிருந்து மக்களுக்காக செலவிடப்படுவதனால இது மக்கள் நல திட்டங்கள் தானே தவிர எதுவுமே இலவசங்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது